இப்போ நீங்க கடனாளி இல்ல. என் வார்த்தைய நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எதிமான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்ப மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பமே புரியாத நிலைமை. கல்யாணம் சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா. நீங்க தான் வழி காட்டணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடிதான். அப்பா, காத்தடிக்குது. போத்திக்கோ. அவ யாரு? உன் கூட வந்தவன். ஒன்ன விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தா, பக்கத்து ஊரு தான். நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன்ன கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்ன கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவு கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பழைய கேசர் போட்டு விளையாட்டு. நான் உன்கிட்ட மன விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னாலே வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்பதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இந்த கிளிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, அண்ணங்காரன் தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்னை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன, எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்னு பெட்டரா தெரியும். நான் ஒன்னும் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்ட போவாங்க? வளரும் போது என்ன, ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல.
இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிரிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்ல. இன்னைக்கு உன் நிலைமைய மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை, இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கு முடிவை சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன பாமா, ஒண்ணு சொல்லல கொள்ளல? உன் அண்ணங்காரனோட எங்கயோ அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? ஏமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, என்னை விட்டு போறத முடிவு பண்ணிட்டீங்க. பாமா, நான் இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பு கூட நீ மதிக்கலையா? இல்லைங்கண்ண, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாத்தணும் நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. இல்லைங்க, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இதை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல, நீ அழக்கூடாது, அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கும். நீங்க சரி சரி, come on. Thank you.
மயிலாப்பூர். வா சார், உட்காருங்க. கமான், நம்ம வண்டி தான் சார். வாங்க வாங்க உட்காருங்க. ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு ரெண்டு கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான் சார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்துல ஜானிங்கிறவனை சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிகளை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? டூ ஒன் திங் சார், அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே.